हेलो फ्रेंड्स वेलकम टू निकी डिजाइनर्स एंड इनकी नाम என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஆல்ரெடி போன வீடியோல வந்து ட்ரேசிங் பேப்பர்ல எப்படி ஒரு டிசைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம் இன்னைக்கு வந்து எப்படி அந்த ட்ரேசிங் பேப்பர்ல இருக்க டிசைனை ப்лауஸ்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் ஓகே फ्रेंड्स இப்போ இந்த டிசைன் ப்лауஸ்ல ட்ரேஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வேணுங்கற மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பெல் பின் வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரீஃபில் எடுத்துக்கோங்க இங்க தீந்து போன ரீஃபிலும் நீங்க யூஸ் பண்ணலாம் இல்லட்டி உங்களுக்கு கரெக்ட்டா எல்லா டிசைனும் போட்டிருக்கமா இல்லையான்னு சொல்லி தெரியணும்னா நீங்க நார்மல் ரீஃபில எடுத்துக்கலாம் இல்லட்டி பென்சில் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒயிட் கார்பன் பேப்பர் ரெண்டு ஒயிட் கார்பன் பேப்பர் எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் ட்ரேசிங் பேப்பர் நீங்க என்ன டிசைன் ட்ரேஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ட்ரேசிங் பேப்பர் எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் ப்лауஸ் ப்лауஸ்ல வந்து ஃபர்ஸ்டே மார்க் பண்ணி வெச்சுக்கோங்க அண்ட் இந்த ப்лауஸ் மார்க்கிங் வீடியோ அதுக்கு அப்புறம் இந்த டிசைனை ட்ரேசிங் பேப்பருக்கு கொண்டு வரதுங்கற டிசைனும் ரெண்டு வீடியோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் அண்ட் ஆல்சோ இந்த வீடியோட எண்ட்ல மேல ஐகார்ல வந்து அட்டாச் பண்றேன் சோ செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ இப்போ நம்ம இந்த டிசைனை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் ओके फ्रेंड्स फर्स्ट ब्लाउज फैब्रिक எடுத்து வெச்சுக்கோங்க எங்க ட்ரேஸ் பண்ணனுமோ அந்த அந்த போஷன் வந்து எடுத்து வெச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ட்ரேசிங் பேப்பர் இருக்குல்ல இந்த ட்ரேசிங் பேப்பரை கரெக்ட்டா இந்த இந்த ட்ரேசிங் பேப்பர்லயே வந்து நம்ம இந்த ப்лауஸோட மார்க்கிங் வந்து நம்ம போட்டுறோம் சோ இந்த மார்க்கிங்கு இந்த ப்лауஸ்ல இருக்க மார்க்கிங்கு சேமா இருக்க மாதிரி பார்த்து வெச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இப்படியே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க இப்படி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நமக்கு எந்த இடத்துல டிசைன் வருது நமக்கு எந்த இடத்துல டிசைன் வேணும்னு சொல்லி நமக்கு ஈஸியா கடச்சிரும் சோ இந்த சைடு வந்து நான் அலைன் பண்ணிட்டேன் அண்ட் ஆல்சோ இந்த சைடு அலைன் பண்ணனும் சோ நான் இங்கேயும் அலைன் பண்ணிட்டேன் சோ இப்போ என்ன பண்ணனும்னா பெல் பின் எடுத்துக்கோங்க அங்கங்க இந்த பின் வந்து போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி பின் போட்டுட்டோம்னா நமக்கு இது சேஃபா இருக்கும் சோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் இது ஷேக் ஆகும் சோனால நீங்க கரெக்ட்டா போட்டுக்கோங்க சோ இந்த சைடு இப்படி போட்டுட்டு ஒன்ஸ் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இப்ப நான் இந்த சைடு வந்து பின் போட போறேன் சோ இங்கேயும் கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு டைம் ஸ்பேஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க சோ இப்போ இந்த மாதிரி பெல் பின் போட்டுக்கோங்க तो इप्पर वंदे नम्मा रेंड साइड में पोटा चे नमक नेकलाइन वंदे करकटा रखे इप्पर एन्ना पनोनुना येर तो अन्य फुल्ला पिन पोड़ कोड़ा द पिन पोटिंग ना मर्बुटी रिमूव पनी टे कार्बन पेपर वेकनो सो अन्नला वंस इन्द मरी पिन पोट कोंगर इप्पो इन्द ट्रेसिंग पेपर वंदे ऐड कोंगर ना वंदे रेंड ट्रेसिंग पेपर ऐड दिरका அண்ணா இந்த டிசைனுக்கு வந்து நமக்கு ஒரு ட்ரேசிங் பேப்பரே போதும் பட் அண்ணா இந்த ப்лауஸ் ஃபுல்லா இந்த புட்டாஸ் டாட்ஸ் இருக்குல நான் அது கவர் பண்ண போறேன் சோ அதனால ரெண்டு கார்பன் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இந்த கார்பன் பேப்பரை இந்த மாதிரி ப்лауஸ்க்கு கீழ வைக்கணும் இந்த மாதிரி வைக்கணும் இப்படி திருப்பி வைக்க கூடாது இந்த மாதிரி வச்சாதான் நமக்கு நம்ம டிரா பண்ற டிசைன் வந்து ப்лауஸ் மேல ட்ரேஸ் ஆகும் சோ இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி வெச்சுக்கோங்க வெச்சிட்டு अगेन वन्स वंदे चेक पनी पात कोंगे इंद डिजाइन वंदे करकटा रखाने सो इंद साइड करकटा रखे इंद साइडो करकटा रखे सो इप्पर वंदे ना मिड्डी वेच्चितो फर्स्ट इंद ओरे पेपर वेच्चा द कप्रमा वडने वंदे बेल पिन पोटरुंगे सो इंद मरी ओर हैंड ले नल्ला होल पनोनु होल पनी टिडा नमर पिन पोडनु சோ இங்க வந்து நம்ம பின் போட்டாச்சு இப்போ இந்த சைடு வந்து நான் பின் போடுறேன் சோ இப்போ இந்த சைடு பின் போட்டுக்கோங்க சோ இங்க இப்போ பின் போட்டாச்சு இப்போ இன்னொரு ட்ரேசிங் பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி வெச்சுக்கோங்க
So இந்த மாதிரி வெச்சிட்டா நமக்கு இந்த டிசைன் ஃபுல்லாவே கவர் ஆயிடும். So இப்போ நம்ம வந்து செகண்டா வச்சு அந்த ட்ரேசிங் பேப்பருக்கு பின் போடணும்னு அவசியம் இல்ல. பட் இதுவே வந்து ফুল வர்க் ப்лауஸ் நீங்க பண்ண போறீங்க. ப்лауஸ் ஃபுல்லா உங்களுக்கு டிசைன் வருதுனா நீங்க ஒரு 4 கார்பன் பேப்பர் வந்து எடுத்துக்கணும். 4 கார்பன் பேப்பரை ஃபர்ஸ்ட் மேல செல்லோ டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிட்டு 4 கார்பன் ஸ்டிக் பண்ணி ஒரு பெரிய ஷீட் மாதிரி வைக்கணும். வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் ட்ரேஸ் பண்ணீங்கனா நீங்க வந்து ஈஸியா ட்ரேஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மெத்தட் வந்து நான் வேற ஒரு ফুল வர்க் ப்лауஸ் வீடியோ பண்ணும்போது நான் ஒரு 10 போட்டு காமிக்கிறேன். ஓகே फ्रेंड्स, இப்போ இந்த ப்лауஸ் டிசைன் வந்து எப்படி ட்ரேஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ வந்து நான் ட்ரேஸ் பண்ண போறேன். சோ ஒரு கார்னர்ல இருந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் எல்லா டிசைனுமே வந்து நம்ம மறக்காம போடுவோம். அண்ட் நான் வந்து இங்க தீந்து போன ரீஃபில் எடுக்கல. ஏன்னா உங்களுக்கு வீடியோல தெரியணும்ங்கிறதுக்காக நான் வந்து நார்மல் ரீஃபில் பென்னை யூஸ் பண்றேன். சோ இப்போ ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. சோ எல்லாமே எக்ஸாக்ட்டா இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. சோ இதே மாதிரி இந்த ফুল ப்лауஸ்லயே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணனும். நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே फ्रेंड्स, இப்போ பேக் நெக் ஃபுல்லா நான் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டேன். फ्रेंड्स, இப்போ இந்த பேக் நெக் ஃபுல்லா நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த பின் எல்லாமே ரிமூவ் பண்ணிரலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நான் பின் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஷீட்டை நம்ம எடுத்துறலாம். சோ நம்ம ட்ரேஸ் பண்ண டிசைன் வந்து நமக்கு சூப்பராவே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ இதே மெத்தட்ல ஃப்ரண்ட் நெக்கும் ஸ்லீவும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே फ्रेंड्स, இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் நெக்கும் ட்ரேஸ் பண்ணிட்டேன் அண்ட் ஆல்சோ ஸ்லீவும் ட்ரேஸ் பண்ணிட்டேன். சோ ஸ்லீவ் டிசைனும் நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். ஓகே फ्रेंड्स, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா அப்டேட் ஆகும். Thank you for watching.